இந்த சோகமான சூழ்நிலையில நாங்கள் அனைவரும் கூட கோயம்பேட்டில் தேமுதிகவுடைய கட்சி அலுவலகத்தில் அதனுடைய நிறுவன தலைவர் தமிழக சட்டமன்றத்தினுடைய முன்னாள் எதிர்க்கட்சி தலைவர் மக்களுடைய மனது எல்லாம் வென்ற கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் இன்று நம்மோடு இல்லை. அலுவலகத்திலே அஞ்சலி செலுத்துவதற்காக இங்கே வந்திருக்கின்றோம். ஒரு மிகப்பெரிய மனிதன் எந்த துறையில் இருந்தாரோ அனைத்து துறையிலும் கூட முத்திரையை பதித்துவிட்டு நம்மை விட்டு பிரிந்து சென்றிருக்கின்றார். சினிமா துறையில் யாரெல்லாம் சாதிக்க முடியாது என்று சொன்னார்களோ, மாநிலம் இருப்பவர்களுக்கு இடமில்லை என்று சொன்னார்களோ, எல்லாம் உடைத்து காட்டி சினிமா துறையிலே முத்திரை பதித்து தென்னிந்தியா சினிமாவிலே முக்கிய புள்ளியாக இருந்து அதன் பிறகு தயாரிப்பாளர் சங்கம், நடிகர் சங்கம், ஒரு தயாரிப்பாளராக எல்லா துறையிலும் கூட கோலோச்சி அதன் பிறகு அரசியலுக்கு வந்து இரு பெரும் உருவங்கள் இருந்த பொழுது மூன்றாவது ஒரு மனிதனுக்கு இடம் இருக்கிறது என்பதை நமக்கு காட்டி ஏழைகளுடைய குரலாக இருந்து கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் நம்மோடு இல்லை. பாரதிய ஜனதா கட்சி சார்பாக எங்களுடைய ஆழ்ந்த இரங்கல்களை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றோம். நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தன்னுடைய இரங்கல் செய்தியை இன்று காலை முகநூல் மூலமாக பதிவு செய்திருக்கின்றார்கள். உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள், நம்முடைய தேசிய தலைவர் ஜே பி நட்டா அவர்கள், மூத்த அமைச்சர்கள் எல்லோரும் கூட கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் எவ்வளவு நெருக்கமாக தேசியத்தின் பக்கம் இருந்தார், 2014 தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருந்தார் என்கின்ற தங்களுடைய பழைய நினைவுகளை எல்லாம் நினைவு கூர்ந்திருக்கின்றார். உண்மையாலுமே இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி இரண்டு கரம் கூப்பி மாநில அரசுக்கு ஒரு வேண்டுகோள் வைக்கிறது. இந்த அலுவலகத்தில் தமிழகத்தினுடைய முக்கியமான புள்ளி, அவருக்கு எந்த விதத்தில் தமிழக அரசோ நாமோ மரியாதை செய்யணுமோ அந்த மரியாதையை செய்வதே நாம இன்று சரியான கடமையிலிருந்து தவறி இருக்கிறோம். அலுவலகத்தில் பல்லாயிரக்கணக்கான ரசிகர்களும் தொண்டர்களும் வெளியிருக்கிறாங்க. இவர்களுக்கு கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு உள்ளே வந்து அஞ்சலி செலுத்துவதற்கு கூட கஷ்டப்பட்டு மக்கள் வந்து அஞ்சலி செலுத்துறாங்க. தமிழகத்திலிருந்து எல்லா பகுதிகளிலும் கூட தேமுதிகவுடைய கட்சி நிர்வாகிகளும் அவருடைய ரசிகர்களும் வந்துட்டு இருக்காங்க. எங்களுடைய வேண்டுகோள், தமிழக அரசு உடனடியாக ராஜாஜி அரங்கத்திற்கு கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடைய உடலை அங்கே எடுத்து சென்று குடும்பத்தினுடைய அனுமதியோடு தமிழகத்திலிருந்து எல்லா பகுதியிலிருந்து வரக்கூடிய தொண்டர்கள் பொதுமக்கள் அஞ்சலி செலுத்துவதற்கு ஏதுவாக அங்கே வைக்க வேண்டும் என்பது எங்களுடைய அன்பார்ந்த வேண்டுகோள். நாளை பெரிய அளவில் கூட்டம் வர இருக்கு, ஏதாவது அசம்பாதம் ஆயிடுச்சுன்னா ரொம்ப தவறாக போயிடும். நம்முடைய முதலமைச்சர் மாண்புமிகு மு க ஸ்டாலின் அவர்கள் உடனடியாக இதை பரிசீலனை செய்து ராஜாஜி அரங்கத்தில் பொதுமக்களுடைய பார்வைக்கு வைப்பதற்கு அரசு முடிவெடுத்து அறிவிக்க வேண்டும். அதே போல கேப்டன் விஜயகாந்த் அவர்களை பொறுத்தவரை எதிர்க்கட்சி தலைவர் என்பதை தாண்டி, நடிகர் என்பதை தாண்டி, தமிழக மக்களுடைய மனதில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய தலைவர். அவருக்கு அரசு மரியாதையோடு ஒரு மணிமண்டபம் கட்டப்பட்டு அரசு கொடுக்கக்கூடிய இடத்துல காலம் காலத்திற்கும் கூட எல்லோரும் வந்து பார்ப்பதற்கு ஏதுவாக அரசு வேகமாக ஒரு நிலத்தை ஒதுக்கீடு செய்து அதிலே மணிமண்டபம் கட்டுவதற்கு முன்வர வேண்டும் என்பதும் கூட பாரதிய ஜனதா கட்சியுடைய கோரிக்கை. நாளை நம்முடைய மத்திய அரசின் சார்பாக, கட்சியின் சார்பாக மூத்த அமைச்சர்கள் வர இருக்கின்றார்கள் அஞ்சலி செலுத்துவதற்கு. இந்த நேரத்தில் அந்த ஒரு வேண்டுகோளை மட்டும் வைக்கிறோம், உடனடியாக ராஜாஜி அரங்கத்திற்கு கேப்டன் அவர்களுடைய உடலை எடுத்து செல்ல வேண்டும். எல்லாமே ரொம்ப மோசமாக இருக்கு, ரொம்ப தவறாக போயிடும். முதலமைச்சர் அவர்கள் இதை கனிவோடு பரிசீலனை செய்து நல்ல முடிவெடுப்பார்கள் என்று நாங்கள் நம்புகின்றோம். நண்பர் விஜயகாந்த் அவருடைய மறைவு தமிழக மக்களுக்கு ஒரு பெரிய இழப்பு. திரைத்துறையில் மட்டுமல்ல, அரசியல் பொது வாழ்க்கையில் ஈடுபட்டு மிகப்பெரிய ஒரு முத்திரை பதித்தவர் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள். மிக தைரியசாலி, தைரியமான அரசியல் முடிவுகளை எடுத்தவர், கொள்கை பிடிப்பில் உறுதியாக நின்றவர். அவர் நினைத்திருந்தால் எத்தனையோ பதவிகளுக்கு சென்றிருக்கலாம், ஆனால் கொள்கை எனக்கு மிக முக்கியம் என்று கொள்கைகளே உறுதியாக இருந்தவர்.
எங்களை போன்றவர்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருந்தவர். குறிப்பாக ஆளும் கட்சி ஆண்ட கட்சிக்கு மாற்று மக்கள் மத்தியிலே அதை இருக்கிறது என்ற நம்பிக்கையை மூட்டியவர் நண்பர் விஜயகாந்த் அவர்கள். என் மீதும் மருத்துவர் ஐயா மீதும் மிகுந்த பற்றும் மரியாதையும் வைத்திருந்தவர். என்னுடைய மக்களவை தேர்தலில் பிரச்சாரம் செய்து என்னுடைய வெற்றிக்காக பாடுபட்டவர் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள். அவரை இழந்து வாடும் அவர் குடும்பத்தினருக்கும் நண்பர்களுக்கும் திரைத்துறையினருக்கும் எல்லாவற்றுக்கும் மேல் அவருடைய லட்சக்கணக்கான தொண்டர்களுக்கும் மாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் அவர்களுக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவிக்கின்றேன். தங்கமான மனசை கொண்ட ஒரு சிங்கம் மாதிரி நடந்த ஒரு மனிதர் நம்ம எழுந்துட்டோம். ஒரு நடிகராக நான் என்னுடைய சினிமா வாழ்க்கையில் கால் எடுத்து வச்சதுலேருந்து என்னை என்னுடைய ஆரம்ப காலத்துலேருந்து அவர் பார்த்துருக்காரு, என்னுடைய வளர்ச்சி பார்த்துருக்காரு. என்ன மட்டும் இல்லை, சுற்றி இருக்கிற யாராக இருந்தாலும் சரி அவ்வளோ பாசமாக அவ்வளோ அக்கறையோடு அவ்வளோ பாதுகாப்பாக பார்த்துப்பார். யாராவது உதவி கேட்டு வந்தாலும் இல்லைன்னு சொல்லி அவர் திரும்பி போனது இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச விஷயம் எதுவுமே இல்லை. வாழ்க்கையில் எந்த துறையில் எந்த ஒரு ஒரு ஸ்டெப் எடுத்தாலும் அதில் வெற்றி அடைஞ்சிருக்காரு. மக்களுடைய மனசில் சினிமா ரீதியாக இருந்தாலும் அரசியல் ரீதியாக எதுவாக இருந்தாலும் தமிழர்களுடைய மனசில் ஒரு நீங்கா இடம் அவர் பெற்றிருக்காரு. அவருக்கு அவர் கூட நான் ஒர்க் பண்ணியிருக்கேன், இத்தனை வருஷங்கள எனக்கு அந்த பழக்கம் இருந்திருக்கு, அவரை நான் பார்த்துருக்கேன் அப்படிங்கிறதுக்கு நான் பெருமைப்படுறேன். அவருடைய ஆன்மா சாந்தி அடையணும். குடும்பத்தாருக்கும் அவரை நேசிக்கிற ஒவ்வொருத்தருக்கும் என்னுடைய ஹார்ட்ஃபெல்ட் கண்டோலன்சஸ். இன்றைக்கி நம்ம ஒரு மிகப்பெரிய ஒரு அருமையான ஒரு மனிதரை நம்ம இழந்திருக்கோம். தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய நிறுவன தலைவரும் தமிழ்நாடு சட்டப்பேரவையினுடைய முன்னாள் எதிர்க்கட்சி தலைவருமான திருமிகு விஜயகாந்த் அவர்கள் கடந்த பல ஆண்டுகளாக உடல்நிலை மிகவும் பாதிக்கப்பட்டு பல்வேறு விதமான சிகிச்சைகள் அவர்களுக்கு அளிக்கப்பட்டது. ஆனால் அந்த சிகிச்சைகள்லாம் பலனளிக்காமல் இன்று காலை அவர் இயற்கை எய்தினார் என்கிற செய்தி மிகுந்த அதிர்ச்சி அளிக்கக்கூடிய செய்தியாக அமைந்திருக்கிறது. கிட்டத்தட்ட கடந்த 10 ஆண்டுகள் அவருக்கு அவருடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள், குறிப்பாக அவருடைய துணைவியார் பிரேமலதா அவர்கள் எல்லா விதமான சிகிச்சைகளும் அளித்து அவரை காப்பாற்றுவதற்கு முயற்சி எடுத்தார்கள். ஆனால் அந்த முயற்சி வெற்றி பெறாமல் இன்றைக்கு அவர் இயற்கை எய்திருக்கிறார். ஒரு சாதாரண குடும்ப பின்னணியிலே பிறந்து தமிழக திரையுலகத்திலே அடியெடுத்து வைத்து தமிழகமே திரும்பி பார்க்கக்கூடிய அளவுக்கு திரையுலகத்திலே உச்சத்தை தொட்டவர் திரு விஜயகாந்த் என்று சொன்னால் மிகையாகாது. அவருடைய திரைப்படத்தில் சாதாரண மக்களுடைய உணர்வுகளை பிரதிபலிக்கக்கூடிய வகையில் உரிமைகளுக்கு போராடக்கூடிய அப்படிப்பட்ட நல்ல கதாபாத்திரங்களை தேர்ந்தெடுத்து நடித்து போராடுகிற மக்களுக்கு உத்வேகம் அளிக்கக்கூடிய ஒரு பாத்திரங்களை வகித்தவர் விஜயகாந்த் என்று சொல்ல வேண்டும். அரசியலிலே அடியெடுத்து வைத்து தேசிய முற்போக்கு திராவிட கழகம் என்பதை உருவாக்கி தனித்து விருதாயலம் சட்டமன்றத்திலே போட்டியிட்டு வெற்றி பெற்றார். பிறகு தமிழ்நாடு சட்டமன்றத்தினுடைய எதிர்க்கட்சி தலைவராக பதவி வைத்து 2011 ஆம் ஆண்டு முதல் 16 ஆண்டு வரை எதிர்க்கட்சி தலைவராக பணியாற்றினார். அந்த 5 ஆண்டு காலத்திலே நாங்களெல்லாம் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தபோது அவரோடு மிக நெருங்கி பழகுகிற ஒரு வாய்ப்பு என்பது ஏற்பட்டது. சட்டமன்றத்திலே அன்றைக்கிருந்த அதிமுக அரசினுடைய மோசமான கொள்கைகளை எதிர்த்து அவரோடு கலந்து பலவிதமான உறுதியான குரலை எடுப்பதிலே நாங்கள்லாம் இணைந்து பணியாற்றியிருக்கிறோம். ஒரு எதிர்க்கட்சி தலைவர் என்கிற முறையில் எல்லா எதிர்க்கட்சி நண்பர்களோடு மிக நெருக்கமாக பழகிறவர். பல நேரங்களிலே தங்களுக்கு தனக்கு தோன்றுகிற கருத்தை பளிச்சென்று எந்தவிதமான கூச்சம் இல்லாமல் சட்டமன்றத்தில் வெளியிடுவர்.
அன்றைக்கு ஆட்சியில் இருந்த முதல்வர் அன்றைக்கு ஆட்சியில் நடைபெற்ற விவாதங்களில் மிக அழுத்தமாக தன்னுடைய கருத்தை எல்லாம் பதிவு செய்தவர், அந்த அளவுக்கு பழகுவதற்கு இனிமையானவர், ஒரு எளிமையானவராக இருந்த விஜயகாந்த் அவர்கள் திகழ்ந்தார்கள். இடையிலே 2016 பிறகு நாங்கள் மக்கள் நல கூட்டணி என்கிற கூட்டணியை உருவான போது அந்த கூட்டணியில் இணைந்து ஒரு முக்கியமான மகத்தான பங்கினை ஆற்றினார்கள். ஆனால் அதன் பிறகு ஏற்பட்ட வளர்ச்சி, அரசியல் வளர்ச்சி போக்கில் மதசார்பற்ற மதவெறி அரசாங்கத்தை, மதவெறி சக்திகளை வீழ்த்துவதற்கு நாடு முழுவதும் இருக்கிற மதசார்பற்ற கட்சிகள் இணைந்து செயல்பட வேண்டிய ஒரு தேவை ஏற்பட்ட சூழ்நிலையில் மக்கள் நல கூட்டணி இயற்கையாக செயல்பட முடியாத நிலைமை என்பது ஏற்பட்டுவிட்டது. அப்படிப்பட்ட அந்த மக்கள் நல கூட்டணியும் தன்னுடைய உறுதியான செயல்பாட்டை உறுதி செய்தவர். அப்படி பல்வேறு தளங்களில் பணியாற்றிய திரு விஜயகாந்த் அவருடைய மறைவு ஒரு ஈடு செய்ய முடியாத இழப்பு என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். அவரை பிரிந்து வாடுகிற அவருடைய துணைவியார் மற்றும் அவருடைய பிள்ளைகள், அதேபோல தேசிய முற்போக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்கள், தலைவர்கள், அத்துணை பேருக்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன். மனித நேயமிக்க பண்பாளர், பாசமிகுந்த தொண்டர்களை பெற்ற கேப்டன் அவர்கள் இயற்கை எழுதியிருக்கிறார்கள். திமுகவினுடைய தொண்டர்களுக்கும் அவருடைய குடும்பத்தாருக்கும் என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அவர் செய்த சேவைகள், தமிழகத்துக்கு அவர் ஆற்றிய பணிகள் என்றும் திரைத்துறையிலும் சேர்த்து சொல்லுகிறேன். நினைவு கூறத்தக்கவைகள், அவருடைய சுவடுகளை பின்பற்றி அவருடைய தொண்டர்கள் பயணிக்க வேண்டுமென்று இந்த அனைத்து இந்திய பாட்டாளி முன்னேற்ற கட்சியின் சார்பாக என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். எனது நீண்ட நாள் நெருங்கிய நண்பரும் திரைப்படத்துறையில் தனக்கென தனி முத்திரையை பதித்தவரும் அன்புக்குரிய சகோதரர் கேப்டன் விஜயகாந்தனுடைய மறைவு தமிழகத்திற்கு ஈடு செய்ய முடியாத இழப்பாகும். திரைப்படத்துறையில் எப்படி தனக்கென ஒரு முத்திரை பதித்தாரோ அதே போல அரசியலிலும் தனி கட்சி ஆரம்பித்து தமிழ்நாட்டு மக்களுக்காக தன்னை அர்ப்பணித்துக் கொண்டு வாழ்ந்தார். எதிர்கட்சி தலைவராக சிறப்பாக பணியாற்றினார். அவருடைய இழப்பால் வாடும் அருமை சகோதரி பிரேமலதா அவர்களுக்கும் அவருடைய குடும்பத்தாருக்கும் என்னுடைய தனிப்பட்ட முறையிலும் என் குடும்பத்தின் சார்பிலும் எங்களது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறோம். அன்புக்குரிய நண்பர் விஜயகாந்தருடைய ஆன்மா சாந்தியடைய எல்லாம் வல்ல இறைவனை இறைஞ்சுகிறேன். நன்றி. இன்று தமிழக மக்கள் அனைவருக்கும் ஒரு கருப்பு தினமாகும். ஏனென்றால் தமிழக மக்கள் எல்லாராலும் கருப்பு தங்கம் என்று அழைக்கப்பட்ட அண்ணன் பிறந்த அண்ணன் விஜயகாந்த் அவர்கள் இன்று நிமிடையே இல்லை. இன்று ஒரு சாதாரண எந்த பின்புலமும் இல்லாது சினிமாவில் வந்து சாதித்தார் என்று நாம் அறிவோம். அதேபோன்று அரசியலை பொறுத்தளவிலே தனி ஒருவராக இருந்து சரித்திர சாதனை படைத்தார் என்று எம்ஜிஆர் அவர்கள் பின்பு அரசியலிலும் சினிமாவிலும் சாதித்த ஒரே நபர் தமிழகத்தை பொறுத்தவரை அவர்தான் என்பதை நாம் அறிவோம். அவரை பொறுத்தவரை ஏனென்றால் எம்ஜிஆர் எவ்வாறு ஏழைகளுக்கு இறங்குபவராக இருந்தாரோ, அவரை சென்று பார்ப்பவர்கள் உண்ணாது அனுப்பதில்லை என்று இருந்தாரோ, அதே போன்று விஜயகாந்த் அவர்களும் தன்னுடைய படப்பிடிப்பு பொறுத்தவரை அத்தனை பேருக்கும் ஒரே மாதிரி சாப்பாடு என்று சொல்வார். சாதாரண ஒரு ஏழையாக இருந்தாலும் சரி தன்னோடு அமர்ந்து சாப்பிடுவதை விரும்புவர். அந்த அளவுக்கு எவ்வாறு அதாவது சங்க நம்முடைய நடிகர் சங்க கட்டிடமானது கடனில் மூழ்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்த பொழுது அதை காப்பாற்றி கொடுத்த வல்லதம் இது ஒன்று. அதேபோன்று தமிழை தவிர வேறு எந்த படத்தில் நடிக்காது தமிழையே உயிர் மூச்சாக கொண்டவர். இன்சாக அவர் சிறிய வயதில் இருக்கும் பொழுது இந்தி எதிர்ப்புக்காக போராட்டத்தில் கலந்து கொண்டவர். அதேபோன்று இந்தி எதிர்ப்பு போராட்டம் மட்டுமல்ல காவிரி பிரச்சனை வந்தபோது மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தி காட்டியவர் விஜயகாந்த் அவர்கள். அரசியலை பொறுத்தளவில்
திராவிட முன்னேற்றம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் என்று இருந்த நிலையை மாற்றி மூன்றாவதாக நான் இருக்கிறேன் என்று எதிர்கட்சித் தலைவர் அந்தஸ்தை பெறக்கூடிய அரசியலில் வளர்ந்தவர்கள். ஆகையால் இன்று அவர் இழப்பு என்பது சினிமாவுக்கு மட்டுமல்ல, அரசியலுக்கு மட்டுமல்ல, அவரை பொறுத்தவரை ஒட்டுமொத்த தமிழகத்துக்கு மிகப்பெரிய ஒரு பேரிழப்பாக இருக்கிறது.